நூற்றாண்டு காலமாக அருவருக்கத்தக்க பெயர்களில் தொடர் கேலி கிண்டலுக்கு ஆளானவர்கள் கலைஞர் கொடுத்த திருநங்கை என்னும் பெயரில் தற்போது நாகரிகத்தோடு அழைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு அரசாங்கம், தொண்டு அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அளிக்கும் செயல் திட்டங்கள் மூலம் சுய தொழிலில் கோலோற்றுகின்றனர் திருநங்கைகள். இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு மூலயமா மகளிர் திட்டத்து வாயிலாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு கடை தான். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தான் நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. இந்த கடை வந்து 2017 நாங்கள் எடுத்தோம். இதுலேயுமே நாங்கள் யோசித்தது என்னென்னா எல்லாரும் போல் வழக்கமாக செய்கிறது மாதிரி செய்யக்கூடாது, ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் மூங்கிலில் தயாரிக்கிற பொருட்களை வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்தோம். அசாமில் போய் ட்ரைனிங் எடுத்தோம். எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய கைவினை பொருட்களை வந்து நாங்கள் இங்கேயும் நாங்கள் வெளியே இது பண்ணிகிட்ருக்கோம். காலேஜ்லேயுமே போய் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்க மாதிரி மற்ற திருநங்கைங்க மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இருந்தாலுமே வந்து நாங்கள் தனியாக சுயமாக நம்ம உழைச்சா மட்டும்தான் எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து நல்லபடியாக இருக்க முடியலைங்களா? ஒரு தனியாக நமக்கு மரியாதை வேணும். தமிழ்நாடு சமுதாயம் வந்து ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால் நாங்கள் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். சரி, இவங்களாம் இவங்க தொழில் செய்கிறாங்க, ஆ பரவாயில்லம்மா பரவாயில்ல, எனக்கு இத்தனை பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க, நீங்கள் பரவாயில்ல கார்டன் வச்சுருக்கீங்க, இன்னும் நிறையா செய்யுங்க. அவங்க இன்னும் சமுதாயத்துலேருந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு நல்ல ஆர்வம் எங்களுக்கு சமுதாயத்துலேருந்து சொல்கிறாங்க. திரு அவள் என்கின்ற பெயரில் தன்னம்பிக்கையுடன் தள்ளுவண்டி கடையை தொடங்கி அறுசுவை உணவை குறைந்த விலையில் கொடுத்து உணவக தொழிலில் வெற்றி நடை போடுகின்றனர் திருநம்பிகள். இதனால் திரு அவள் சிற்றுண்டி கடைக்கு படையெடுக்கின்றனர் வாடிக்கையாளர்கள். எல்லாமே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஆட்டோ நிப்பாட்டி கூட வந்து இறங்கி வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து இவங்களை பிரித்து பார்க்கல. எல்லாம் இவங்க பரவாயில்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. இவங்களாவே சேர்ந்து இவங்களாவே இந்த இதை பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி இது. நம்ம ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டு நம்ம பணம் கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு உதவி, நம்ம உதவி. இவங்களாம் நம்மளோட சேர்த்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது டேஸ்ட் நல்லாயிருக்கு. எல்லோரும் வரலாம், குடும்பத்தோடு வந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. இந்த மற்ற ஹோட்டல் சாப்பாடு மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம வீட்டு சாப்பாடு வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் இருக்குது. அதனால் தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம். இவர்களை பார்த்து ஏராளமான திருநங்கைகள் சுய தொழில் செய்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். போதிய உதவிகள் கிடைத்தால் பிறரை போல் தாங்களும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் என அவர்கள் கூறுகின்றனர். ஏன்னா நாங்கள் வந்து சொசைட்டியில் வந்துட்டு பல விஷயங்களில் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கிறோம். இன்னமே எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து முழுமையாக கிடைக்கல. அப்படி பட்சத்தில் நாங்கள் நிறைய சொசைட்டியில் சேவை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதை சரியான விதத்தில் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாங்கன்னா, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ட்ரான்ஸுன்னு ஒதுக்காமல் இந்த ஒரு சாதாரண ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாலின மாதிரி எங்களையும் ஒரு பாலினமாக நினச்சி எல்லா தொழில்கள்லையும் எல்லா இதுலேயும் எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா எல்லாருமே டேலண்டடாக இருப்பாங்க. கல்வி, மருத்துவம், காவல்துறை, ஊடகம் உட்பட பல்வேறு துறைகளில் திருநங்கைகள் தங்களின் பங்களிப்பை தொடங்கியுள்ளனர். அவர்களுக்கு சுய தொழிலிலும் உரிய உதவிகள் கிடைத்தால் வணிகத்துறையிலும் புதிய மைல்கற்களை தொடுவார்கள் என்பது நிச்சயம். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் முஜாஹிதுல் இஸ்லாமுடன் பா சுரேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.